உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்பல நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ராங் கால் வருது. பேசாம லேண்ட்லைனை கட் பண்ணிடலாமா? என்னது லேண்ட்லைனை கட் பண்றியா ஜோதி? அது நம்ம பிசினஸ் நம்பர். அந்த நம்பர்ல தானே ஆர்டர்லாம் கொடுக்கறாங்க. ஏங்க, அந்த நம்பர் இருந்தா தான் ஆர்டர் வருமா என்ன? இப்பதான் எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்குல்ல. ஏ நம்பருக்கோ இல்ல மகா நம்பருக்கோ ஃபோன் பண்ணி ஆர்டர் தர போறாங்க. சரி சரி, அப்ப கட் பண்ணிரலாம். ஏய் நில்லு, ஏதோ நேத்து நான் நடந்துகிட்டு இருந்ததை கிண்டல் பண்ண என்ன? இன்னைக்கு நீ நடந்துகிட்டு இருக்கியா? சொல்லு, யாரு இத பண்ணது? சொல்லுன்னு சொல்றேன்ல. என் அக்கா ஐஸ்வர்யா. உன் அக்காவா? நினைச்ச நான் சொன்னது இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? என்னமோ நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு குதியா குதிச்ச, இப்ப என்னாச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி சைலண்டா இருந்துகிட்டு உங்க அக்கா இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காளா? என் தம்பிய லவ் பண்ணி ஏமாத்திட்டு இன்னொரு மாப்பிள்ள கிடைச்சதும் பணத்துக்காக அவனை கல்யாணம் பண்ணி ஜாலியா சுத்தலான்னு நினைச்சிட்டா? இல்ல, சரியான விஷம். அக்கா, என் அக்காவை பத்தி தப்பா பேசாத. அவ யாரையும் ஏமாத்தலாம் இல்ல. ஓ அப்படியா? அப்ப அவ பண்ணதுக்கு பேர் என்னமா? இதுக்குத்தான் அப்பவே அந்த முட்டாப்பாய்கிட்ட நான் சொன்னேன், இந்த பொண்ணுங்க சவாசமே வேணாண்டா, அவங்க மோசம், காரியம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுருவாளுங்கன்னு. கேட்டானா அந்த லூசு விக்ரம்? பொண்ணுங்களுக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அதுலயும் என் அக்காவை மோசம்லாம் நீ சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன், அதானே உண்மை? என்ன மனுஷன் நீ? கொஞ்சம் கூட அடுத்தவங்க உணர்ச்சிய புரிஞ்சுக்க முடியாத ஆளா இருக்க. உன் குடும்பத்தை விட என் அக்காவை பாத்துருக்கிற குடும்பம் என்ன பெரிய பணக்கார குடும்பமா? நீங்க தானே பணக்கார குடும்பம். எங்க அக்கா பணத்துக்காக ஆசைப்பட்டிருந்தா இந்நேரம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு உன் தம்பிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பாள். ஆனா அவ பண்ணலையே. எதுக்கு உன் தம்பிய வேண்டான்னு சொல்லணும்? இன்னும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் தம்பி தான் என் அக்கா பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என் அக்கா ஒன்னும் உன் தம்பி பின்னாடி சுத்தல. என் அக்காவுக்கு உன் தம்பிய பிடிச்சிருந்தாலும் இப்ப வரைக்கும் என் அக்கா உன் தம்பிய லவ் பண்றன்னு சொல்லவே இல்லை. லவ் பண்றன்னு சொல்லாத பொண்ண ஏமாத்திட்டா அது இதுன்னு இப்படி சித்தரிக்கிற? உன் தம்பியாவது ஒரு நாள் விஷம் குடிச்சு வேதனை அனுபவிச்சான். ஆனா எங்க அக்கா எங்க வீட்டுல கல்யாண பேச்ச எடுத்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்து பேச்ச கேக்குறதா இல்ல மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒன்னா சேர்றதான்னு தெரியாம வேதனையில செத்துட்டு இருக்கா தெரியுமா? இதெல்லாம் தெரியாம நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. சரியான எமோஷனே இல்லாத ஜடம். சரி, நான் ஜடமாவே இருந்துட்டு போறேன், நீ ஜடம் இல்ல. மத்தவங்களோட உணர்ச்சி உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அப்படின்னா நேர போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. என் தம்பி உன் அக்காவை லவ் பண்ற விஷயத்த சொல்லி உன் அக்கா கல்யாணத்தை நிறுத்து. அது ஒண்ணு இல்ல மகா, அசோக் எப்பவுமே ஐஸ்வர்யா ஞாபகமாவே இருக்கான். ஐஸ்வர்யா வீட்டுக்கு போலாம் போலான்னு ஒரே நச்சரிப்பு, அதனாலதான் வந்தோம். அம்மா சிரிக்க கூடாது. ஏன்பா கூச்சப்படுற? இது நம்ம வீடு தானே, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, சீக்கிரம் ஐஸ்வர்யா உன் பொண்டாடி ஆக போறா, அப்புறம் என்ன? எல்லாரும் இங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, இப்ப எப்படி ஐசக்காவோட லவ் மேட்டர் ஓபன் பண்றது? மகா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. இல்ல வெளியில போய். அசோக் என்னப்பா?
ஒண்ணு இல்லப்பா, ஆபீஸ் விஷயமா. நீ போய் பேசிட்டு வா. ம், வாங்க. ஓ அக்கா, விஜய் ஃபோன் பண்றாருக்கா? சரி, அட்டெண்ட் பண்ணு, என்னன்னு கேளு. ஹலோ. ஐசுங்க. அது வந்து நீ முதல்ல ஐஸ் கட்ட போனை கொடு. உன்கிட்ட பேசணுமா? நான் இல்லைன்னு சொல்லிடு. அது அக்கா இங்க இல்ல. இப்ப நீ போனை கொடுக்க போறியா இல்ல நான் வீட்டுக்கு நேரா வரட்டுமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா பேசுக்கா, மாடிக்கு போய் பேசு. எப்படி எல்லாரும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? மகா இங்கே இருங்களே, ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஒரு நிமிஷம், புடி புடி. அவங்க எல்லாருக்கும் மகா, இது புது மொபைல் போன், ஐஸ்வர்யாக்காக வாங்கின. இல்ல, ஐஸ்கிட்ட அன்னைக்கு நிறைய பேசணும்னு நினைச்சேன். அவங்க கிட்ட போன் இல்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்த. மகா, ஐஸ் எங்க இருக்காங்க? சுபா. ஆமா அக்கா, சுபா இங்க வாயே. அக்கா இங்க வா. அக்கா எங்கடி? எதுக்கு அக்கா எங்க? அக்கா மாடியில இருக்கா. அசோக் அக்கா மேலதான் இருக்காளா? நீங்க போய் கொடுங்க. சரி. மாடிக்கா. என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. சரி, நான் போய் பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.